രക്ഷിപ്പും ജീവനിന്ദലനവാ യാർക്കും ഭയപ്പെടേ യാർക്കും അഞ്ചിടേ യാർക്കും ഭയപ്പെടേ യാർക്കും Thank you.
இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த செய்தியை பார்க்கும்படி ஆயத்தமாயிருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியங்களின் சார்பிலே என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யாத்திராகமும் 15:11 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் இப்படி ஒரு கேள்வி இந்த பகுதியில் கேட்கப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது குறுக்கே செங்கடல் இருந்தது. அந்த செங்கடலை எப்படி கடக்கலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்களுக்கு பின்னாக பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டே வந்தது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காக்கும்படியாக செங்கடலுக்கு நடுவாக வழியை உண்டாக்கி தண்ணீர் பிரிந்து போகும்படியாக கர்த்தர் செய்து ஒரு அற்புதமாய் செய்து அந்த ஜனங்களை அழகாய் அந்த செங்கடலுக்குள்ளாய் நடத்தினார். இந்த கர்த்தர் அழகாய் நடத்தி அவர்களை கரை சேர்த்தார். இவர்களை பின்தொடர்ந்து இவர்களை சேதப்படுத்தும்படியாக வந்த பார்வோனுடைய இராணுவமோ அந்த செங்கடலிலே அழிந்து போகும்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அவர்கள் எல்லாரும் கரையேறின உடனே கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். அப்படி பாடும் பொழுது அநேக வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லி பாடுகிறார்கள். அப்படி பாடும் பொழுதுதான் இப்படி சொல்லுகிறார்கள், கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினார்கள். ஏன் இப்படி ஒரு வார்த்தையை அவர்கள் பாடும் பொழுது உபயோகப்படுத்தினார்கள் என்றால், கர்த்தாவே, செங்கடலுக்குள்ளாக தண்ணீரை பிளந்து தம்முடைய ஜனங்களை நடத்தினதாய் இதுவரை இப்படி ஒரு அற்புதம் யாரும் செய்ததாய் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. கடலில் உள்ள தண்ணீர் பிளந்தது, கீழே இருக்கிற தரை வெட்டாந்தரையை போல காணப்பட்டது, நாங்கள் எல்லாம் அதில் கடந்து வந்துவிட்டோம், இப்படி ஒரு அற்புதத்தை செய்ததா இதற்கு முன்பு எங்களுடைய தலைமுறையோ அல்லது இதுக்கு முன்பு ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததா இப்படி ஒரு அற்புதத்தை செய்ததாய் இதுவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. கர்த்தாவே, இப்படி ஒருவரும் கேள்விப்பட்டிராத இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிறவராகிய தேவனே, உமக்கு ஒப்பானர் இந்த உலகத்தில் யார் என்று சொல்லி கர்த்தரை அழகாய் அருமையாய் நேர்த்தியாய் மகிமைப்படுத்தினார். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அது என்ன பிரதர் அற்புதம்? அற்புதம் என்று சொன்னால் நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செய்கையை தான் நாம் அற்புதம் என்று சொல்லுவோம். நம்முடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட ஒரு செய்கையை தான் நாம் அற்புதம் என்று சொல்லுவோம். அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை தான் நாம் அற்புதம் என்று சொல்லுவோம். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ஞானத்திற்கும் மனிதனுடைய அறிவிற்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை அவர் இன்றைக்கும் செய்கிறபடியினாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை மனிதன் செய்யக்கூடிய காரியங்களையே கர்த்தரும் செய்வாரானால் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லுவதிலே பொருள் இல்லை, அர்த்தம் இல்லை. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக மனிதனையும் வழங்கிவிட்டு போய்விடலாம். ஆனால்
மனிதனால் செய்யக்கூடாத காரியங்களை கர்த்தர் செய்கிறபடியினாலே, மனிதனால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறபடியினாலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று சொல்லுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அற்புதர் என்று சொல்லுகிறோம். இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார், ஆயத்தம் உள்ள தேவனாயிருக்கிறார். இப்படியானால் நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் என் வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு அற்புதங்களை செய்ய வேண்டியிருக்க, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செய்ய வேண்டியிருக்க, என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்ய வேண்டியிருக்கிறதே, இந்த அற்புதத்தை ஏன் இன்னும் நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வாரானால் என்னுடைய குடும்பம் தலைகீழாக மாறிவிடுமே, என் குடும்பத்தின் நெருக்கமான சூழ்நிலைகள் மாறிவிடுமே என்று சொல்லி ஒருவேளை இந்த அற்புதத்தை ருசிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டுமானால், நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சந்ததியிலே அவர் அற்புதத்தை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தோடு கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 17 அதிகாரத்திலே 12, 13, 14 இந்த மூன்றே வசனத்திற்குள்ளாக ஒரு அருமையான சம்பவம் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவம் என்ன, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தம்முடைய சீஷர்களோடு கூட பல்வேறு பட்டணங்களுக்குள்ளாக கிராமங்களுக்குள்ளாக கடந்து சென்று அந்த கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இருக்கிற ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்டிருக்கிறவர்களை விடுவிக்கிறவராய், ஜனங்களுக்கு தேவையான நல்ல உபதேசங்களை போதகங்களை கொடுக்கிறவராய் பல்வேறு இடங்களுக்கு தம்முடைய சீஷரோடு கூட கடந்து சென்றார். அப்படி செல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட கிராமத்திற்குள்ளாய் கர்த்தர் கடந்து சென்றார். அப்பொழுது என்ன நடந்தது, தூரத்தில் ஒரு 10 பேர் குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில வராதபடி சற்று தூரத்திலே நின்று 10 பேர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். அப்படி கூப்பிட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் 14 அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் போகையில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் போகையில் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த சம்பவத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்த 10 பேர் யார் என்றால், அவர்கள் 10 பேருமே சரீரத்திலே கொடிய குஷ்டரோக வியாதி உள்ளவர்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அருகாமையில வராமல் தூரத்திலே நின்று சொல்லுகிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று. அவர்களை பார்த்துதான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்களை போய் ஆசாரியர்களிடத்திலே காண்பியுங்கள் என்று சொன்னார். ஏன் இயேசு ஆசாரியரிடத்திலே போய் காண்பியுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால், அந்த நாட்களிலே அந்த தேசத்தின் வழக்கத்தின்படி வேதத்திலே எண்ணாகமும் லேவியராகமும் போன்ற பகுதிகளிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே சில வழிமுறைகள் பின்பற்றப்பட்டன. அந்த வழிமுறைகள் என்ன என்று நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். ஒரு மனிதன் இந்த குஷ்டரோக வியாதி இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் உடனே வசிக்கிற பகுதியை விட்டு, அவன் வசிக்கிற கிராமத்தை விட்டு அல்லது பட்டணத்தை விட்டு தூரமாய் ஒரு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு இடத்திற்கு அவன் கடந்து செல்ல வேண்டும். அங்கு இந்த குஷ்டரோக வியாதி உள்ளவர்களுக்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு இருக்கும் ஊருக்கு வெளியே.
இந்த மனிதன் அங்கேதான் வசிக்க வேண்டும். அவன் ஊருக்குள்ள வரக்கூடாது. தன்னுடைய உறவினர்களிடத்திலோ குடும்பத்தின் மக்களிடத்திலோ அவன் பேசக்கூடாது. அவன் ஊருக்குள்ளாகவே வரக்கூடாது. அவன் ஊருக்கு வெளியே தான் குறிப்பிட்ட இடத்திலே இருக்க வேண்டும். ஒருவேளை ஏதோ ஒரு அவசரமான சூழ்நிலை அவன் ஊருக்குள்ளாய் கிராமத்துக்குள்ளாய் வந்துதான் ஆக வேண்டும் என்றால், அவன் ஊருக்குள்ளாய் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டுமா, அவனுடைய தலையிலே ஒரு துணியை போட்டு மூடிக்கொண்டு அவன் தீட்டு 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 என்று அவன் கத்திக்கொண்டே ஊருக்குள்ளாய் வர வேண்டும். அப்படி அவன் கத்திக்கொண்டு வரும் பொழுது அந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள், ஓ குஷ்டரோக வியாதியுள்ள ஒரு மனிதன் வருகிறான் என்று சொல்லி அவர்கள் அந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் விலகி கொள்ளுவார்கள் அல்லது மறைந்து கொள்ளுவார்கள். இவன் அந்த ஊருக்குள்ளாய் வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்துவிட்டு அவன் மீண்டும் தங்கியிருக்கிற ஊருக்கு புறம்பாயிருக்கிற இடத்திற்கு சென்று போய்விடுவான். ஒருவேளை அவனுடைய சரீரத்திலே நல்ல சுகம் கிடைத்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல சுகமாகிவிட்டது, அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ மருந்தை உட்கொண்டான், ஏதோ சில முயற்சிகளை செய்தான், அவன் சரீரத்திலே சுகம் வந்து விட்டது, குஷ்டரோக வியாதி நீங்கி விட்டது என்று வைத்துக் கொள்ளுவோம். அவன் சுகமான பின்பு அவன் ஊருக்குள்ளாய் வரலாம். ஆனால் ஊருக்குள்ளாய் அவன் வருவதற்கு முன்பாக அருகாமையில் இருக்கிற ஆலயத்திற்கு சென்று அங்கு இருக்கிற ஆசாரியனிடத்திலே தன்னை காண்பிக்க வேண்டும். அங்கு இருக்கிற குருவின் இடத்திலே தன்னுடைய சரீரத்தை காண்பித்து அவன் சொல்ல வேண்டும், என்னுடைய சரீரத்தில் குஷ்டரோக வியாதி இருந்தது. ஆகவே நம்முடைய ஊருக்கு புறமே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நான் இருந்தேன், ஆனால் இப்பொழுது என்னுடைய சரீரத்தில் சுகமாக இருக்கிறது, நீங்கள் என்னை சோதித்து பார்த்து என்னை ஊருக்குள்ளாய் செல்லுவதற்கு அனுமதியுங்கள் என்று சொல்லி அவன் அனுமதி கேட்க வேண்டும். அந்த ஆசாரியன் இவன் சரீரம் முழுவதையும் அவன் நன்றாய் பரிசோதித்து பார்த்துவிட்டு அவன் சரீரத்திலே நல்ல சுகம் வந்துவிட்டது என்பதை அவன் உறுதி செய்த பின்பு அவனை ஊருக்குள்ளாய் ஜனங்களோடு குடும்பத்தோடு வசிப்பதற்காக அந்த ஆசாரியன் ஊருக்குள்ளாய் அனுப்பிவிடுவான். இதுதான் அந்த நாட்களின் வழக்கமாய் இருந்தது. குஷ்டரோக வியாதி உள்ள மனிதன் ஊரை விட்டு வெளியே இருக்க வேண்டும். அவன் சுகமான பின்புதான் அவன் ஆசாரியனிடத்துல போய் தன்னுடைய சரீரத்தை காண்பித்து அதற்கு பின்பு அவன் ஊருக்குள்ளாய் செல்ல வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிற்கிற இடத்திற்கு தூரத்திலே 10 பேர் குஷ்டரோக வியாதியோடு வந்தார்கள். அவர்கள் நின்ற இடத்திலிருந்து இயேசையரே எங்களுக்கு இறங்கும் என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் அருகாமையிலே கடந்து சென்று அவர்களுடைய சரீரத்திலே கரங்களை வைத்து அவர்களுக்காய் ஜெபிக்கவில்லை. அவருடைய தலையிலே கரங்களை வைத்து அவர்களுக்காய் ஜெபிக்கவில்லை. அல்லது நீங்கள் அருகாமையிலே வாருங்கள், உங்கள் 10 பேருக்கும் நான் உங்களை தொடாமல் ஒரு ஜெபம் செய்கிறேன், அதற்கு பின்பு உங்களுக்கு சுகம் வந்துவிடும் என்று சொல்லவில்லை. இயேசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், உங்களை போய் ஆசாரியரிடத்திலே காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன ஆச்சரியம்! யார் ஆசாரியரிடத்திலே போய் காண்பிக்க வேண்டும்? சரீரத்திலே பூரண சுகம் பெற்றவன் தான் ஆசாரியரிடத்திலே காண்பித்து விட்டு ஊருக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஆனால் இவர்கள் 10 பேரும் சரீரத்திலே வியாதியோடு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்? உங்களை போய் ஆசாரியிடத்திலே காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இப்பொழுது நம்மை போல அதிகமாய் படித்து நல்ல ஞான அறிவெல்லாம் வளர்ந்து சமுதாயத்தில் நல்ல உயர்ந்த நிலையில இருந்த நாம் ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்திருப்போமானால் என்ன சொல்லியிருப்போம்? என்ன கர்த்தாவே, எங்கள் ஊர் வழக்கம் உங்களுக்கு தெரியல, யாருக்கு சுகமாகுதோ அவங்க தான் போய் ஆசாரியிட்ட காண்பிக்கணும் கர்த்தாவே. எங்கள் சரீரத்தில் 100% வியாதி அப்படியே இருக்குது, நாங்கள் இன்னும் சுகமாகவே இல்லை. ஏதோ நீங்கள் எங்களை வந்து தொட்டு ஜோம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, எங்கள் கஷ்டத்தை கேட்டு எங்களுக்காக தலையில் கை வச்சு எங்கள் சரீரத்தில் கை வச்சு ஜோம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்கள் ஜெபம்லாம் பண்ணாமல் எங்கள் உடம்புல சுகமே வரல, ஆசாரியிட்ட போய் காண்பி என்று சொல்லுகிறீரே, இது எப்படி கர்த்தாவே சாத்தியமாகும் என்று சொல்லிவிட்டு நாம இருப்போமானால் திரும்ப புறப்பட்ட நம்முடைய தங்கியிருக்கிற இடத்திற்கே சென்றிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த 10 பேரும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து
உங்களை போய் ஆசாரியிடத்திலே காண்பீர்கள் என்று சொன்ன பொழுது தங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியை பார்க்கவில்லை, தன்னுடைய சரீரத்தில் எங்காவது சுகம் கிடைத்திருக்கிறதா என்று பார்க்கவில்லை, இயேசுவுக்கு இந்த தகவல் தெரியுமா இல்லையா என்று பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்னை ஆசாரியனிடத்தில் போய் காண்பி என்று சொல்லிவிட்டார். அவர் சொன்னால் அதில் நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஆகவே நான் போகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல், இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளின் மேல் முழு விசுவாசத்தோடு இந்த 10 பேரும் திரும்பி ஆசாரியர்களிடத்திற்கு போனார்கள். அவர்கள் தங்கியிருக்கிற இடத்திற்கு போகவில்லை, ஊருக்குள்ளாய் செல்லுவதற்கு அனுமதி கொடுப்பாரே அந்த ஆசாரியனிடத்திற்கு திரும்பி போனார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் திரும்பி போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் திரும்பி போகையில் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் திரும்பி போகையில் கர்த்தருடைய அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். இந்த அற்புதம் நிகழ்வதற்கு அடிப்படையான காரணம் இந்த 10 குஷ்டரோக வியாதியுள்ள மனிதர்களுடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல், இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளின் மேல் ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த வார்த்தைகளை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார், ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஆனால் உங்கள் இருதயத்திலே கர்த்தரை குறித்த விசுவாசம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவால் என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும், இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றி என்னை ஆசீர்வதிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் என்னுடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிக்க முடியும், இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் என் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற விசுவாசம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை இன்றைக்கே செய்கிற தேவனாயிருக்கிறார். அநேகருடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை, ஆனால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசமும் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேலும் அவருடைய நாமத்தின் மேலும் விசுவாசம் இல்லை, ஆனால் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அறியாமை நிமித்தமாக இப்படி சொல்லுகிறார்கள், இயேசு தான் சுகம் கொடுக்கிறவராமே, எங்க எனக்கு சுகம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், இயேசு தான் அற்புதங்களை செய்வாராமே, இயேசு குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாராமே, எங்க என் சரீரத்தில் சுகம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், என் காலில் சுகம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், என் கையில் சுகத்தை கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம், என் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் என்று சொல்லி அறியாமை நிமித்தமாய் இன்னைக்கு சமுதாயத்தில் அநேகர் கர்த்தரிடத்துல விளையாடுகிறார்கள் அல்லது கர்த்தரிடத்துல சேலஞ்ச் பண்ணுகிறார்கள். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள், வேதத்துல கர்த்தர் எங்கெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய சொந்த ஊரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த சொந்த ஊரிலே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் கூட செய்யலை. காரணம் என்ன தெரியுமா? அவரால் செய்ய முடியாம இல்லை, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் என்கிற விசுவாசம் அவருடைய சொந்த ஊரிலே இயேசுவின் மேல் இல்லாதபடியினாலே, இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்காதபடியினாலே அவர் சொந்த ஊரிலே கூட அற்புதங்களை செய்யவில்லை. ஆகவே கர்த்தரிடத்திலே நாம் சேலஞ்சு பண்ணுகிறவர்களாக அல்லது கர்த்தரிடத்திலே நாம் சவால் விடுகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இல்லை என்றைக்குமே அற்புதங்களை சுதந்திரிக்கவே முடியாது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவே மேல் இருதயத்திலே நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவால் என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், இந்த இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பலவீனங்களை மாற்ற முடியும், இந்த இயேசு கிறிஸ்துவால் என் நெருக்கங்களிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி முழு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல் வைக்கும் பொழுது
இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராயிருந்தாலும், விசுவாசிக்கிறவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவராயிருந்தாலும், விசுவாசிக்கிறவர்கள் ஆணோ பெண்ணோ நீங்கள் யாராயிருந்தாலும், உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து அழகாய் உங்களை கரம்பற்றி நடத்துவார். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிப்போம். கண்களை மூடி பார்ப்போம். பரலோக பிதாவே, ஜீவனுள்ள எங்கள் நல்ல தேவனே, நீர் அற்புதங்களை செய்கிறவர். உமேல் விசுவாசம் வைத்த 10 குஷ்டர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து அவர்கள் உடனே சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி அவர்களுக்கு கிருபை செய்து நின்று இன்றைக்கு நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கிருபை செய்தபடியாக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கவனமாய் கூர்ந்து ஆசையோடு வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நம்முடைய பரிசுத்த வல்லமை அவர்களுக்குள்ளாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய இருதயத்திலே நீ விசுவாசத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மையாக்கி உயர்த்தி நன்மையினால் நிறைத்து பூரண சுகத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும், உம்மில் விசுவாசம் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை குறித்ததான உங்கள் கருத்துக்களை எங்களோடு கூட பின்வருகிற தொலைபேசி எண்ணிலோ முகவரியிலோ நீங்கள் தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நன்மையினால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.